ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியன் கிரிக்கெட் டீம் கடந்து வந்த பாதைகளை பற்றி தான். 1932 2018 வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் நடந்த அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1932 இந்தியன் டீம் தன்னோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை இங்கிலாந்தில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஆடுறாங்க. அப்போது இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய டீமு, இந்தியா கத்துக்குட்டி டீம் தான். அதனால் இங்கிலாந்துக்கிட்ட இந்தியா ரொம்பவே கேவலமாக தோக்குறாங்க. வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமை 32 கேப்டன்ஸ் வந்து லீட் பண்ணியிருக்காங்க. 1932 ஜிகே நாயுடுல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2018 விராட் கோலி வரைக்கும் 32 கேப்டன்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமை லீட் பண்ணியிருக்காங்க. சிகே நாயுடு இவர் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபஸ்ட்டு கேப்டன். இவர் 4 இயர்ஸ் இந்தியன் டீமை வந்து லீட் பண்ணியிருக்கார். 1932 1936 வரைக்கும். 1936 அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமை ரொம்ப பேர் லீட் பண்ணியிருக்காங்க. 1932 1952 வரைக்கும் இந்தியா சுமார் 196 டெஸ்ட்டில் வந்து விளாண்டுருக்காங்க. அதில் வெறும் 35 டெஸ்ட்டில் தான் வின் பண்ணியிருக்காங்க. 1961 1969 வரைக்கும் இந்திய டீமை மன்சூர் அலிகான் பட்டுவி தான் லீட் பண்ணுறாரு. இவர் பாலிவுட் ஆக்டர் சைஃப் அலிகானோட அப்பா தான் இவர். இவரோட கேப்டன்ஷிக்கில் தான் இந்தியா ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்தில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸை 3-1 லெவலில் வந்து இந்தியா வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1971 அஜித் பட்டுவி தான் இந்தியன் டீமை வந்து லீட் பண்ணுறாரு. 1970s தான் இந்தியாவில் ஓரளவு கிரிக்கெட் டெவலப் ஆகுது. குண்டப்பா விஸ்வநாத், கபில் தேவ், சுனில் கவாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் கிரிக்கெட்டு ஓரளவு டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. 1983 இந்தியன் டீமை கபில் தேவ் லீட் பண்ணுறாரு. இவரோட கேப்டன் சிக்கியில் தான் நம்ம வந்து முதல் வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக. அப்போ வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணுறது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா 2 வேர்ல்டு கப் வின்னர்ஸ், அது மட்டும் வி ரிச்சர்ட்ஸ் போன்ற பல பிளேயர்ஸ் செமையாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இந்தியா ஓப்பனை சொல்லணும்னா இந்தியன் ஃபேன்ஸ் கூட அப்போ நினச்சி பார்க்கல இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு. ஏன் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் கூட நினச்சி பார்க்கல. 1983 வேர்ல்டு கப்பை மட்டும் இந்தியா வின் பண்ணலைன்னா நினச்சி கூட பார்க்க முடியல இந்தியாவில் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் உருவாயிருப்பாங்களான்னு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு மதமாகவும் சத்தியமாக மாறி இருக்காது. ஏன்னா 1980s பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷனில் இந்தியன் கிரிக்கெட் மேட்சை போடணும், தூர்தர்ஷன் இருக்கலாம், அதில் வந்து ஒவ்வொரு டைமும் இந்தியன் கிரிக்கெட் மேட்சை போடணுன்னா பிசிசிஐ காசு கொடுத்து போட வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிசிசிஐ தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் வாரியம். அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முக்கிய ரீசன் 1983 வேர்ல்டு கப்பை நம்ம வின் பண்ணதுனால மட்டும்தான். 1990s வந்து இந்தியாவை வந்து அசாருதீன் வந்து லீட் பண்ணுறாரு. இந்த டைமில் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கிரேஸ் உண்டாகுது கிரிக்கெட்டுக்காக. சச்சின் வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியிலலாம் இந்தியன் டீமில் சச்சின் அவுட் பண்ணாலே இந்தியா காலின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. அது 1996 வேர்ல்டு கப் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக செமிஃபைனலில் நம்ம விளாடுவோம். அதில் வந்து சச்சின் அவுட் ஆனவுடனே ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்தியா அவ்வளோதான் காலி ஆயிடுச்சுன்னு. அந்த அன்றைக்கி நம்மளால் டென்ஷன் தாங்காமல் ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தை தீ வச்சு கொடுத்துருவாங்க. அந் 1999 இந்திய கிரிக்கெட் டீமோட போதாத காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்த இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டன் அசாருதீன் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் சிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமை கங்குலி வந்து லீட் பண்ணார். அவர் கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஏன்னா மேட்ச் ஃபிக்ஸிங்கினால இந்தியன் டீம் மேலேயே நம்பிக்கை இழந்திருந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸையும் திருப்பியும் கிரிக்கெட் பின்னாடி வர வைக்கணும். அந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு கங்குலி கிட்ட தான் இருந்துச்சு. அந்த டைமில் யாராலையுமே கிட்ட நெருங்கக்கூட முடியாத டீமாக ஆஸ்திரேலியன் டீம் இருக்காங்க. தொடர்ந்து 10 கண்டினியூஸாக ஸ்டீவாக் தலைமையில் வந்து வின் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியன் டீம் இந்தியாவுக்கு டெஸ்ட் சீரீஸ் ஆடுறதுக்காக வராங்க. 10 கண்டினியூஸாக வின் பண்ண ஆஸ்திரேலியாவை இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் நியூஸ்லாம் போடுறான். ஆனால் நடந்தது அப்படியே வேறு. இந்தியா ஆஸ்திரேலியாவை அந்த சீரீஸில் வந்து வின் பண்ணுறாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸும் ஒரு இந்தியன் பிளேயரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அது சச்சின் அல்ல, சௌரவ் கங்குலி தான். ஏன்னா அது வரைக்கும் இந்தியன் டீமில் எப்படி ஒரு கேப்டன் யாருமே லீட் பண்ணது கிடையாது. ஆஸ்திரேலியன் டீம் எவ்வளோ தான் ஸ்லட்ஜிங் பண்ணாலும் இந்தியன் பிளேயர்ஸும் இந்தியன் டீம் கேப்டனும் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் கங்குலி வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்தியன் டீமோட அடையாளமே மொட்டு மொத்தமாக மாறிச்சுன்னு சொல்லலாம். யார் ஸ்லட்ஜிங் பண்ணாலும் திருப்பி அவங்க பண்ணுறதை அப்படியே கங்குலி பண்ணார். 2002 இந்தியா விஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் கங்குலி சட்டையை கழுத்தை சுற்றுவார். இந்த சீனை இந்தியன் ஃபேன்ஸ் யாராலையுமே மறக்க முடியாது. இதனால் கங்குலி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ஆளானார். இதுக்கு ரொம்ப பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இருந்துச்சு. கிரிக்கெட்டோட மெக்கான்னு சொல்லுவாங்க லார்ட்ஸ் கிரவுண்டை, அங்கே போய் இப்படி சட்டையை கழுத்தை சுற்றினாமல் ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கு வந்து கங்குலி ஒன்றுமே சொல்லலை. இதே 2002 ஃபிளிண்ட் ஆஃப் வந்து இதையே
மும்பையில் பண்ணியிருப்பார். உங்களுக்கு லார்ட்ஸ் மெக்கானா, எங்களுக்கு வந்து மும்பை வான்கடே தான் மெக்கா. அவன் இங்கே வந்து பண்ணும்போது அதுக்கு தான் நான் பண்ணேன்னு சொல்லி ஒட்டுமொத்த பேர் வாயையும் அடைச்சாரு. அது 1983க்கு அப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு 2003 தான் இந்தியன் டீம் வந்து ஃபைனலையே ரீச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கங்குலி தான் மிகப்பெரிய ஒரு காரணம் கூட சொல்லலாம். இந்த 2003 சச்சின் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆனால் நம்மளால் ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ண முடியாது. அப்புறம் வந்து 2004-05 வந்து கங்குலி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2006 அவர் கேப்டன்சிலேருந்து டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் டீமை வந்து ராகுல் டிராவிட் வந்து லீட் பண்ணுறாரு. 2007 வேர்ல்டு கப், ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸுமே மறக்கணும்னு நினைக்கிற ஒரே வேர்ல்டு கப்னா அது 2007 வேர்ல்டு கப் தான். ஏன்னா பங்களாதேஷ்கிட்ட நம்ம அதில் தான் கேவலமாக தோத்தோம். அதனால் ராகுல் டிராவிட் தன்னோட கேப்டன்சி பதவியை ரிசைன் பண்ணுறாரு. அப்புறம் 2007 T20 வேர்ல்டு கப்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் டோனி வந்து இந்தியன் டீமை வந்து லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் வந்து யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணி T20 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு சாம்பியனாகவும் மாறுறாங்க. 2007 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபுல் டைம் கேப்டனாக டோனி வந்து செயல்படுறாரு. 2008 டெஸ்ட் டீம் கேப்டனாகவும் டோனி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. 2011 வேர்ல்டு கப்பை இந்தியாவே நடத்துறதுனால ஒட்டுமொத்த இந்தியன் டீம் மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் டோனி தலைமையிலான இந்தியன் டீம் வந்து 2011 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. 28 இயர்ஸ்க்கு அப்புறம் டோனி இந்தியன் டீமுக்கு வந்து வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. சச்சினோட ரொம்ப நாள் நிறைவேறாத கனவாக இருந்த வேர்ல்டு கப் 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் நிறைவேறுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்தியா தான் 2011 வேர்ல்டு கப்பை வந்து நடத்துனாங்க. ஒரு நாடு நடத்தின நாடே வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறது அதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. 2013 தோனி தலைமையிலான இந்தியன் டீம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வின் பண்ணாங்க. ஐசிசி நடத்த 3 ட்ராஃபிஸையும் வின் பண்ண ஒரே கேப்டனாக தோனி தான் இருக்காரு. 2014 தோனி டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் வாங்குறாரு. இந்தியா அன்னியமனில் வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலைங்க பல விமர்சனத்தாலையும் டோனி வந்து இந்த ரிட்டைர்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2014 வந்து விராட் கோலி வந்து கேப்டன்சியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. 2017 ஜனவரியில் தோனியா முன் வந்து கேப்டன்சியை வந்து ரிசைன் பண்ணுறாரு. அப்புறம் 2017 விராட் கோலி புதிய கேப்டனாக இந்தியன் டீமை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் இந்தியன் டீமை நல்லாவே லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெஸ்ட்லேயும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும். அதான் இந்தியன் டீமோட ஆல் டைம் ஃபேவரட் கேப்டன் நம்ம தோனியை சொன்னாலும் அந்த பாதையை போட்டு கொடுத்தது கங்குலி தான். அதை வந்து தோனி வந்து விரிவுதான் படுத்தினாரு. இப்போ விராட் கோலி அதை அகலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான்.